அப்படி செம்மையா இருக்கு படம். வடிவேல் சாரோடைய இது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கு. அவர் நம்ம எப்பயுமே அவர் குரலாம் சொல்ல முடியாது. தம்பி என்ன ஜூஸ் வர படம் தெரிக்க விடலாம், வேற லெவல்ல இருக்கு. யார் அவன்? வடிவேல் சாரோடைய இது ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய எடுத்த அந்த டீமு அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது எந்த குற்றம் குறையில்லை. பட் அவருடைய அந்த உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தலைவர் அவர் கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறார். அவர் அவருக்கான ஆக்ஷனு, அவர் பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குது. அவர் நம்ம எப்பயுமே அவர் குரலாம் சொல்ல முடியாது. அவருக்கான வேலையை அவர் பாடி லாங்குவேஜ் அவர் எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிறாரு. படம் தெரிக்க விடலாம், வேறு லெவலில் இருக்குது. இந்த ஜென்ரேட்டருக்கு வந்து இந்த காமெடி மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு காமெடி கொடுத்துருக்காங்க டைரக்டரு வடிவேல் சாருக்கு. ஹேண்ட்ஸ் ஆஃப், வேறு தனம். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லுங்க. அவரை நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் தப்பாகவும் சொல்லுங்க. அந்த படத்துக்கு இது ஒரு உதாரணம், அவங்களுக்கு ஒரு உதாரணம். இது சார், அதாவது வந்து பணத்துக்கு வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இப்போ டக்குந்து நம்ம கையில் வந்து நிறைய பணம் வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, அது வந்து முறையை வந்து போலீஸ்கிட்ட வந்து தந்துடணும். நம்மளே வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து உரிமையாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சாங்க. கண்டிப்பாக சார், சடுரங்க வேட்டையிலேருந்து இது கண்டிப்பாக ஒரு கம்பேக்கர் சார். கண்டிப்பாக 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 ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எடுத்த அந்த டீம் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் பெட்டராக இருந்தது. அவங்களை வடிவேல் சார் எப்படி பண்ணிட்டாங்க? வடிவேல் சாரை வந்து பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது நம்ம வெள்ளித்திரையில் பார்க்குறோம். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா அவருடைய காமெடி யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அதை வயசு நான் ஒரு ரசிகராக சொல்லுவேன். நாள் கழிச்சு பார்க்குறேன்னா நானும் வந்தேன். அது பரவாயில்ல, அவர் பார்த்த சந்தோஷம். தலைவனாக பார்த்துட்டோம் ஸ்க்ரீனில். ஏன்னா சில பேர் நாய் சேகர் ரிட்டர்ன் வரலன்னே சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இப்போ வந்து நம்ம போயிட்டு படம் பார்த்துட்டோம். அது அது ரொம்ப ஹாப்பி தான். அதுக்காகவே நான் டிக்கெட் எடுத்து மெயினாக போய் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்துக்கிறேன். என் தலைவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அவர் சொல்லிட்டு வந்துக்கிறேன், என் தலைவன் படம் வந்து ஃபஸ்ட் ஷோ தான் போவேன் அப்படின்ற மாரி. அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் அவர் ஃபேனாக பார்த்தேன்னா ஓகே, தலைவன் நல்லா பண்ணிக்கிறாப்பில். இன்னும் ஒன்றும் இல்லை, நிறைய பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவரோட நடிப்பெலாம் வேறு தனமாக இருக்குது. சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆமாம், இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் இருக்குது. அவர் மூணு பாட்டு வேறு பாடியிருக்காங்க. இப்போ வந்து அந்த டைலாக் இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. போட்ட இன்னொரு நாள் வந்து அந்த டைலாக் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். இதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்குது. மூணு பேர் வச்சு ஒரு பாஸ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைலாக்லாம் செம்மையாக இருக்கும், சிரிப்பு அடக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு சூப்பரான காமெடி. அது கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆக்சுவலி அது வந்து பணம் வந்து கை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கடைசியில் யார் தான் அந்த யார்கிட்ட தான் அந்த பணம் போகுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. தலைவர் நல்லா பண்ணிக்கிறார். ஆனந்த்ராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார். அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிக்கெஸ்ட் ஃபேன் நான். அவர் காமெடியாக இருந்தாலே நல்லா பண்ணியிருப்பார். இப்போ காமெடியோடு சேர்ந்து வில்லனோடு சேர்ந்து காமெடியும் பண்ணுறாரு. அது ரொம்ப இப்போ எல்லோரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதே ரோலில் எடுத்துன்னு வராங்க அவரை, வில்லனோடு சேர்ந்து அவர் ரோல் அவர் நல்லா பண்ணிக்கிறார். எனக்கு ஆனஸ்ட்டாக படத்தில் பிடிச்சது ஆனந்த்ராஜ் சார். சார் ஆ ஃபைட் இல்லை இந்த படத்தில், ஒரு காமெடி ஜானியாக போகுது. நாய் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. படத்தோட பேரே வேறு லெவலில் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் தான் இதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு நாய் சேகர்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் ஒரு படமா கேட்குறேன். இதுதான் படம், நாய் சேகர்னா இதுதான் படம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, சதி சார் எடுத்தாங்களே, அது படம் இல்லை, இதுதான் படம். அது பேருக்கு ஏற்ற மாதிரி படம், கதைக்கு தகுந்த மாதிரி நடிப்பு, பாட்டு. அவர் சொந்த குரலில் பாடியிருக்காங்க, வெரி தனம். ஆமாம், படம் பல வருஷம் கழிச்சு இப்போ கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏற்கனவே ட்ரைலர் பார்த்தேன், ஏற்கனவே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். செம்மையாக இருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம், சூப்பராக இருக்கு. என்ன படத்துலேருந்து சொல்லலாம் நீங்கள்? எனக்கு வந்து நிறைய படம் பிடிக்கும். அவரோட படம் பர்சனாலும் பசோ. இப்போ தலைங்கிற படத்தில் வந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன். அது அவர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா,
நான் ஃபஸ்ட்டோ படம் பார்த்தேன் அவரோட படம், நான் தீவிர ஃபேனு அவரோட படம் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ பார்த்தேன். அது அவருக்கு நன்றி, டைரக்டருக்காருக்கு நன்றி, தேங்க்யூ.